இப்போ நாம் வந்து இந்த கர்ம வினைகள்ங்கிறத பற்றி, அது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம சப்ஜெக்டுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான், அது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான். அதனால் அதை வந்து கொஞ்சம் கடைசியாக கூட வச்சுக்கிடுவோம், ஏன்னா அது வந்து மெயின் சப்ஜெக்ட் இல்லை. சரி, அதை பற்றி நிறையா கேள்விகள்லாம் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம கொஞ்சம் அட்டன் பண்ணுறோம்னுடைய, அது ஒரு மெயின் சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டோட சேர்ந்தது. அது நம்ம பொதுவாக கன்ஃபர்மேஷனை கடைசியாக தான் வைக்கிறது, ஏன்னா நம்ம அது ஒரு முக்கியமானதுங்கிறனால. ஏன்னா அதுக்கு என்னென்ன டைம் வந்து நம்ம இஷ்டப்படியெல்லாம் டைம் வச்சு எடுத்துக்கிட முடியாது. அதனால் நம்ம அதை முக்கியமானதை முதல்ல பார்த்துட்டு இருக்கிற டைமுக்கு தகுந்த மாதிரி இந்த கர்மாவோ மற்றதுக்கெல்லாம் நம்மளோட கடைசியாக வச்சுக்கலாங்கிறதுனால இந்த கன்ஃபர்மேஷனுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ கன்ஃபர்மேஷன் சொல்லி சொன்னால், இப்போ நாம் ஏற்கனவே முதல் டாப்பிக்கில் பார்த்தோம், அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்த்தோம், ஞானம்னு பார்த்தோம். எதை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ தொடர்ந்து கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம், என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம். அந்த புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் மனசு வந்து அப்படி பிரவாகமாக போயிடுது, லிபரேட்டடாக போயிடுதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதில் எதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு, என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் புரிஞ்சதை நீங்கள் ஒன்றும் பெருசாக இன்னும் இதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிடணும், ஆழமாக புரிஞ்சுக்கிடணும், அகலமாக புரிஞ்சுக்கிடணும் எல்லாம் ஒன்றெல்லாம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான், சிம்பிளான மேட்டர் தான். ஆனால் நிறைய டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது. அப்படி பண்ணும் பொழுது நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா, இவ்வளோதான் ஞானமாக இருக்க முடியுமா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா, இதுக்கு டீப்பாக வேறு எதுவும் கிடையாதாங்கிற மாதிரி அப்படி ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணி விட்டு. ஆனால் அது காரணம் என்னன்னா, இந்த டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திடுது. அதனால் இந்த டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி நம்ம அதை நம்ம அணுகாதபடி பார்த்துக்கிட்டா போதும். அவ்வளோதான், வேறு அதை நம்ம கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து மற்றது டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ ஒருத்தர் இதே மாதிரி தான், அவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடச்சிது. அவர் எனக்கு ஃபோனில் பேசினார், இந்த அனுபவம் எனக்கு கிடைச்ச உடனே எனக்கு வந்து நான் ஒரு பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த பைக்கே நானே அந்த பைக்காக மாறின மாதிரி எனக்கு தருது. நான் வேறு பைக் வேறு இல்லைங்கிற மாதிரி தருது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தாங்கிற மாதிரி தருது, நல்லா ஆனந்தமாக இருக்குது, அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படியே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கேட்டுட்டு பிறகு ஒரு வாரம் கழித்து அவர் ஃபோன் பண்ணார், இப்போ அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டு, நீங்கள் அன்றைக்கி சொல்லும் போதே எனக்கு தெரியும் இது போயிடும்னுட்டு. சரி, இருந்தாலும் அந்த நேரத்தில் அது போயிடும்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் அதை ஒன்றும் சொல்லலை. இப்படி எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால், சிலதை புரிஞ்சதுனால சில அனுபவங்களையும் அது ட்ரிகர் பண்ணுவோம். அதனால என்ன சொன்னால், நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கையும் இந்த அனுபவத்தையும் இணைச்சி பார்த்து, இந்த அனுபவம் தானே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரு பரமானந்தத்தில் நம்ம இருப்போம், ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருப்போம், ஒரு அமைதியாக இருப்போம்னுட்டு சொல்லி நம்ம அப்படி ஒரு சில இதோடு அதையும் முடிச்சு போட்டு வச்சிடறோம். உண்மையிலாம் அது வேறு, இது வேறு. நம்ம இது வந்து என்னென்னு சொன்னால், இதை நீங்கள் எல்லா அனுபவத்தையும் விடுறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, உயர்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி. இப்போ இதே மாதிரி தான் ஒரு லேடி, அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஏதோ ஒரு குரூப்பில் இருந்து அந்த முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பாங்க போல, அந்த பழைய நண்பர்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் இதை கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி என்லைட்டன்மெண்ட் லிபரேஷனுங்கிற பற்றி அவங்ககிட்ட லெக்சர் அடிச்சிருந்துருக்குறாங்க. ஒன்று அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அவேக்கனிங்கிட்டு என்னொன்று இருக்குது பார்த்துக்கிடுங்க, அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லி அவங்க இவங்களுக்கு போதிச்சிட்டாங்க. உடனே இவங்க ஓடி வந்தாங்க, இப்படி அவேக்கனிங்கிட்டு இதுக்கு மேலே ஒன்று இருக்காம
அவங்க இந்த லிபரேஷன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவேக்கனிங்னு சொல்லி ஏதோ ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நம்ம லிபரேஷனுக்கு தான் இந்த அவேக்கனிங்னுட்டு பேர் கொடுக்குறாங்க. இந்த லிபரேஷனுக்கு அவேக்கனிங்னுட்டு ஒரு பேர் உண்டு, அவ்வளோதான ஒழிய இது வேறு அது வேறு கிடையாது. ஆனால் உண்மையிலே வந்து அவங்க லிபரேஷன்னா அவேக்கனிங்னா என்னென்னு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் அவங்க இதில் புரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாமல் ஒரு பேர் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதுங்க. உடனே இவங்க அப்படியா சரி. இது மாதிரி செல்ல அவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு ஒருத்தருக்கு கோபமே வந்தால் சரியில்லையே, கோபமே வராமல் எல்லாமே அமைதியாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒருத்தர் நம்ம இதில் உள்ளவர் தான், ஒருத்தர் வந்து அப்போ அவருக்கு இருந்தால் என்னுடைய மனைவியெல்லாம் இருந்தாங்க. அப்போ மனைவிட்டு போய் அவன் கேட்டிருக்காங்க, ஐயா கோபப்படுவாங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க தாராளமாக கோபப்படுவாங்க. உடனே இருக்கிற சந்தோஷம், அப்படி அப்பாடா ஐயாவும் கோபப்படுறாங்க எனக்கும் கோபம் வருது, அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து இந்த ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் ஒரு விசேஷமான சில அனுபவங்கள், விசேஷமான சில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கணும்னு சொல்லி இந்த அனுபவத்தையும் இந்த என்லைட்டன்மெண்ட்டையும் இணைச்சி இணைச்சே எப்படியோ வச்சுருறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் நிறைய ஞானிகளுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க ஞானம் அடைந்த தினம்னுட்டு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஞானம் அடைஞ்சும் போது எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது, இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு உடனே நாமளும் சரி அந்த அனுபவம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு, அப்போ நமக்கு அது ஏற்படலையே, அப்போ நமக்கு ஏற்பட்டது ஞானம் இல்லையோ. உண்மையிலே இந்த அனுபவத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சிலவங்களுக்கு எப்படி இல்லாமல் அவங்களுடைய உள்ளே அடைச்சி வச்சிருக்கிறது ஏதோ ஒரு வகையில் வெளிப்படும். சிலவங்களுக்கு ஆனந்தமான அனுபவங்கள் ஏற்படும். அதே மாதிரி எத்தனை பேருக்கும் எத்தனை விதமான பரவச நிலைகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. சிலவங்களுக்கு அப்படி ஏற்படாமலும் இருந்திருக்கு. அதனால் அது வந்து ஏற்படணும் ஏற்படாமல் இருக்கணும் எல்லாம் அதெல்லாம் ஒரு விதிமுறை இதுகள் கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது வந்து அகத்தில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ அதே மாதிரி நாம் சில இதுகளை சொல்லியிருப்போம். இப்படி எனக்கு வந்து ஜேகேயினுடைய கருத்துக்களை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய கருத்துக்களில் வந்து ஜேகேயினுடைய கருத்துக்களை தான் 90% இருக்கும், 10% தான் என்னுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிற மாதிரிலாம் சிலதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ சிலவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி இப்போ ஜேகே பற்றி 90% சொல்கிறாங்களே, சரி இது என்ன தான் சொல்லி படித்து பார்த்தான்னு சொன்னால் பள்ளியோட நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கும். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், சரி அது அந்த நேரத்தில் நம்மளை வந்து ஒரு வளர்ச்சிக்கு எல்லாமே பயன்பட்டுருக்கு. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்துலேயுமே எல்லா ஞானிகளை பார்த்தாலும் அவங்க அவங்க எதையோ ஒன்றும் ஒன்றும் செய்ய வேண்டான்னு எங்கேயோ சொல்லியிருப்பாங்க. கடைசியில் எதையோ அடையணும் எதையோ செய்யணுங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள அறியாமலே கொடுத்துருப்பாங்க. ஜேகே இது நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அட்டென்டிவாக இருக்கணும் அவேர்னஸோடு இருக்கணுங்கிற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணும்பொழுது நம்ம ஆட்கள் அதை பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு பழையபடி நமக்கு ஒரு வேலையை கிரியேட் பண்ணிடும். இப்போ அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அதுவே ஒரு நமக்கு ஒரு மைனஸாக மாறிடுறது. நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ண, நம்ம ஃபர்தராக வந்து நமக்கு வேற ஏதோ இது போகும், நம்ம இருக்கிற நிலை போகும், வேற எதையோ நம்ம அடையணுமோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு. இப்போ ரீசண்டாக ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இதுக்கு மேலே என்ன செஞ்சிருக்காரு, நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கும்போது எங்களோட கூட தங்கியிருந்துருக்கிறாரு. அப்போ அவர் என்ன கேட்டார்னு சொன்னால், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். எனக்கு என்ன சொல்லலன்னு தெரியலை. சரி நீங்கள் உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறது, நீங்கள் அதாவது அவர் ஞானியை நீங்கள் வந்து ஒரு அடையாளம் கண்டுக்கிட முடியுமான்னு எல்லாம் கேட்டார். அப்போ ஞானிகள்னு சொல்லி சொன்னால், அவங்க தனக்குத்தானே முரண்படாமல் இருந்தான்னு சொன்னால் நம்ம ஞானின்னு எடுத்துக்கிடுறோம். அதை வந்து நம்ம பார்த்து பேசி இதெல்லாம் பார்த்து தான் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஒருத்தரை பார்த்தோன்னா அவங்க ஆறாக வச்சு அவங்களுடைய இதுகளெல்லாம் வச்சு ஒளி வட்டத்தான் அதெல்லாம் வச்சு பார்த்து அப்படிலாம் கண்டுபிடிக்கிறது இல்லை. அவங்க பேசி அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிறது தான்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவருக்கு அவ்வளோ அந்த பதில் அவ்வளோ திருப்தியாக இல்லை. நான் இதுக்கு முன்னாலேயும் கூட உங்கள்கிட்ட இதே மாதிரி என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எதையாவது அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எதையாவது சொல்லிட்டு இருந்தீங்களா, நீங்கள் என்னை பற்றி சரியான ஒரு வியூவை நீங்கள் கொடுக்கல. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஏதோ சில அனுபவங்கள்லாம் அடைஞ்சேன், எனக்கு வந்து நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன், எனக்கு சுய முரண்பாடெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார்.
இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது என்னுடைய வாயால் அவர் ஒரு ஞானியினே நான் சொல்லணும்னுட்டு எதிர்பார்க்குறார். அப்போ அவர் அதுக்காக நான் வந்து இப்படி சுற்றி உழைச்சி அப்படி சுற்றி உழைச்சி கடைசியில் என்னுடைய வார்த்தையிலேருந்து அவர்கிட்ட ஞானின்னுட்டு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் வாங்கிடணுங்கிறத பார்த்துட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் வந்து உண்மையிலே வந்து அவர் என்ன, அவர் எனக்கு வந்து அவர் அவர் வந்து டைரெக்டாக கேட்டிருந்தாருன்னு சொன்னால் நான் அதை சொல்லியிருப்போம். ஆனால் அவர் வந்து டைரெக்டாக கேட்காம எப்படியோ சொன்னதுனால அவர் ஏன் அப்படி பேசினார் என்னங்கிறது எனக்கு தோணலை. பிறகு அவருக்கு அவர் என்னை விட்டு பேசிட்டு போன பிறகு தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ இதுக்கு தான் இந்த பாடு போடுறாரான்னு. இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் நான் வந்து நம்ம நூல்களை படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேரோ படிச்சிருக்கிறாங்க, சிலவங்கெல்லாம் சில நேரிலே பார்க்குற கேஸ் சந்தர்ப்பம் இல்லாமல் யாரெல்லாமோ இருக்கிறாங்க, எத்தனையோ வருஷம் கழிச்செல்லாம் வராங்க. உங்கள் புக்கை படித்தா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் நிம்மதியாக இருக்கேன், சும்மா ஏதோ பார்க்க வந்ததுனால உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி பார்த்துட்டு போகிறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம் அடைகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாகி போச்சு, அதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இப்போ உதாரணமாக அதை நம்ம இதிலே சொல்லியிருப்போம், ஒரு 14 வயசு யாருக்கெல்லாம் பூர்த்தி ஆகுதோ அவங்க வந்து இதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சரியான கான்டெக்ஸ்டோடு அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், அது வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிடணும், அவ்வளோதான். இவ்வளோதான்ட்டு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது மட்டுமே போதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ 14 வயசில் இருக்குங்கிறக்காக விஷயத்தை விளங்கினா மட்டும் போதாது, அது என்ன கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுருக்கோம், இது எதை மீன் பண்ணுது, உண்மையில் எதை சம்மந்தப்படுதுங்கிறத வந்து அவங்களுடைய எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அது வந்து புரிஞ்சுக்கிடும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம இப்போ நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிடுறோம், புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ நமக்கு ஓரளவு நம்ம பல விஷயங்களை படிச்சிருக்கிறோம், பல விஷயங்களை தெரிஞ்சுருக்கிறோம், நிறைய ஆராய்ச்சிகளில் இருக்கிறோம். அப்போ உண்மையில் இது எதை மீன் பண்ணுதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க எனக்கு வந்து இப்போ அவர் அந்த அன்பர் வந்து ஏன் இந்த கேள்வி கேட்டார், ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே சொல்லப்போனான்னு சொன்னால், இப்போ நம்ம மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்க நிறையா பேர் வந்து நான் உங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நான் ஞானி தானான்னுட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டால், இல்லை நீங்கள் ஞானி தான்னு சொல்லி நாங்கள் வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியே சொல்லிக்கிட்டு இருப்போம், நீங்கள் ஞானிதான்னுட்டு சொல்லி நீங்கள் ஹெசிடேட்டே பண்ணாதுங்க, ஞானி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி எல்லாரையுமே நான் என்கரேஜ் பண்ணி ஞானின்னு சொல்லி அவங்க வேண்டானாலும் கூட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இவர் ஏன் இப்படி கேட்குறாருன்னுட்டு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் வேறு இன்னும் ஒரு கான்செப்ட் அதில் தெரிஞ்சுது, ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா நம்ம யாரையுமே வந்து நீ ஞானி இல்லைன்னு சொல்லி யாரையுமே நம்ம ரெஃப்யூஸ் பண்ணுறதில்லை, எல்லாரையுமே ஞானி தானே சொல்லும் பொழுது இவர் ஏன் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேள்வியை கேட்குறாரு. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து என்னுடைய லைஃப்லேயே நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆன்மீகங்கள் முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது, அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கருத்துக்கள் தான் நமக்கு பிரபல்யமாக தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னு சொல்லி சொன்னால், ஒரு மலர் மலர்ந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த மலரை சுற்றி ஈக்களும் தேனீக்களும் வந்துடும், அதை நம்ம வந்து மலர் அந்த பூ அந்த ஈனி ஈக்களுக்கும் தேனீக்களும் நம்ம இன்விடேஷன்லாம் கொடுத்து வாங்க வாங்கினெல்லாம் கூப்பிட வேண்டியதில்லை, மலர் மலர்ந்துட்டுனாலே ஈக்களும் தேனீக்களும் கூடிரும். அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், சரி ஞானம் அடைஞ்சால் போதும் போல பெரிய கூட்டம் கூட்டம் வந்து சேர்ந்தோம், அப்படிதான் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து அந்த நிலை கிடைச்சிது, ஆனால் இங்கே யாரையும் காணும், நாம் அடைஞ்சோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சவளோ யாருக்குமே தெரியல, எந்த ஈக்களும் வரல. அப்போ என்னடா அப்புறம் ஞானி மலர்ந்தால் ஈக்களாக வரும், பூக்கள் மலர்ந்தால் ஈக்களாக வரோங்கிறாரு, இங்கே ஒரு கூட்டத்தையும் காணுமோ ஒருத்தரையும் காணும், நம்ம யாருமே நம்ம கண்டுகிட்ட மாதிரியே தெரியலையே சொல்லி சொன்னால், உண்மையிலே வந்து இதில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால் வேறு இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது. இப்போ நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானிகள்ங்கிறவங்களுமே கூட அவங்க எப்படி பாப்புலாரிட்டி ஆகிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க அதை எப்படி டெலிவர் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் பாப்புலாரிட்டி ஆகிறாங்க. ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய அந்த அமுத மொழிகள்னு சொல்லி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அப்படியே ரம்யமாக இருக்கும், அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யார் யாரெல்லாம் பாப்புலராக இருக்கிறாங்களோ அவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த மேட்ரை கொஞ்சம் டெலிவர் பண்ணுறாங்க.
அந்த டெலிவரியை வச்சு தான் அவங்க பாப்புலராக ஒழிய அவங்க அடைஞ்சதை வச்சு பாப்புலாரிட்டி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் இதை உங்களை சுற்றி நிறைய நீங்கள் வீட்டில் இந்த இடத்த விட்டு போகணுன்னு உங்களை சுற்றி இந்த எல்லாம் கூடி உங்கள் பின்னாலே வருவாங்கன்னுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தனியாக தான் போக வேண்டியிருக்கும். நான் தனியாக போக தனியாக தான் போயிட்டுருக்கேன் அவளை சுற்றி ஒரு கூட்டமே இல்லைன்னு சொன்னால் நம்ம ஞானி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம இப்போ ஏதோ புரிஞ்சுக்கிட்டோமோ அது ஞானி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ என்னென்னு சொன்னால் அந்த மாதிரி சிலவங்க வந்து இப்படி ஏதோ ஒரு இது ஒரு எதிர் ஒரு ரெகக்னிஷனை எதிர்பார்க்குறாங்க. ஒரு ரெகக்னிஷன் ஏற்பட்டால் தான் நம்ம ஞானி, ரெகக்னிஷன் ஏற்படலைன்னா ஞானி இல்லைங்கிற மாதிரி ஏற்பட்டு இந்த ஞானி ஞானம் இல்லைங்கிற ஒரு இதிலே வந்து ஒரு வித்தியாசப்படுத்திடுறேன். உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு 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 மாஸ்டர்ஸு இல்லை குருங்கிற மாதிரிலாம் வந்து சிலவங்க வந்து உண்மையிலே ஞானம் கூட அடையாதவங்களே கூட பாப்புலராக இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய கூட்டங்களை வச்சுருக்கிறாங்க, நிறைய இதுகளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஞானமே அடையாமல் கூட நிறையா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல ஒரு டெலிவரி பண்ணக்கூடிய அவங்க எதை வச்சுருக்கிறாங்களோ அதை டெலிவரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஏதோ சில விஷயங்களை கொடுக்குறாங்க, அது வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட்டடாக இருக்குது, பெனிஃபிஷியலாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்க ஞானமே அடையாமல் கூட இருக்குது, பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞானமே அடையாமலேயே மாஸ்டர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நிறைய பேர் என்னங்கன்னா ஞானியையும் மாஸ்டரையும் இணைச்சி பார்த்து மாஸ்டர் ஆனால் மட்டும்தான் ஞானின்ங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுனால என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் அடைஞ்சது ஞானம் இல்லை போல் இந்த மாதிரி ஒரு டவுட் ஆகி பழையபடியும் ஏதோ ஞானம்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதுக்கு மேலேயும் எங்கேயோ போகணும் போலங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோதான், இவ்வளோ ஒரு சாதாரண விஷயந்தான், இது நம்ம லைஃபோட சேர்ந்த விஷயந்தான். இப்போ அதே மாதிரி நிறைய இதுகளை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மா, பிரம்மம், ஈஸ்வரன் அப்படி இப்படி என்னெல்லாமோ நிறைய கான்செப்டெல்லாம் வருது. அதெல்லாம் வரும்பொழுது நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியாலாம் நமக்கு ஒன்றும் தெரியலையே, நாளைக்கு நடந்ததெல்லாம் அன்னைக்கு தெரியலையே, இதே மாதிரிலாம் நிறைய இதுகள் வருது. மிஸ்டிக்கலாக நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் ஞானிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்காலமும் உணர்ந்த ஞானிகள் நீனு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சிலவங்களுக்கு சில ஆற்றல்கள் கூட வருது. இப்போ அதே மாதிரி இந்த மயிலாப்பூர்லேயே இங்கே தான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பிரதர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அப்போ அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு இன்றைக்கே தெரியணும்னு சொல்லி அவர் ஏதோ பயிற்சிகள் பண்ணியிருக்கிறாரு. பண்ணினாருன்னு ஒரு 12 வருஷம் பண்ணியிருக்கிறார். 12 வருஷம் எல்லாமே பயிற்சி பண்ணி அந்த ஆற்றல் அவருக்கு கிடச்சிக்கிட்டு இப்போ நாளைக்கு நடக்கிறது அவர் இன்றைக்கே தெரியும். அப்போ அவர் அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறார், நான் வந்து 12 வருஷம் பயிற்சி பண்ணி கடைசியாக அந்த முயற்சியில் வெற்றி பெற்றுட்டேன், ஆனால் தயவுசெய்து யாரும் இந்த பக்கம் வந்துடாதுங்க, நான் மாட்ட தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், ஏன்னா இன்னைக்குள்ள பிரச்சனையே நமக்கு சுமக்க முடியல, இதில் நாளைக்குள்ள பிரச்சனையே இன்றைக்கே தெரிஞ்சேன்னா நான் எப்படி அந்த மாதிரி ஆயிரும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் சில இதுகளெல்லாம் வந்து முன்னோட்டியே தெரிகிறனால ஒன்றும் லாபம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி சில மிஸ்டிக்கலாக சில ஆற்றல்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த ஆற்றல்களுக்கும் இந்த ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு சாதாரண ஒரு லேமேனுக்கான உள்ள விஷயந்தான். ஆன்மீகம், ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சங்கிறதெல்லாம் ஒரு லேமேனுக்குள்ள ஒரு மேட்டர். இது வந்து ஒரு பெரிய விசேஷமான ஒரு தன்மைனின்னு நம்ம எடுத்துக்கிட்டு வந்து ஒரு விசேஷமான தன்மை அடையணும்னு சொல்லி விசேஷமான தன்மை அடைஞ்சால் தான் நம்ம ஞானிங்கிற மாதிரி இல்லை, நான் ஒரு பெரிய மாஸ்டராக இருந்து என்னை என் பின்னால் சுற்றி ஒரே கூட்டமாக இருக்கணும், நான் எல்லாருக்கும் வழி நடத்தணும் அப்படின்னா தான் ஞானிங்கிற அர்த்தம் கிடையாது. அது ஏதோ ஒரு வகையான ஒரு டெலிவரி ஆற்றல் அவ்வளோதான். இப்போ நான் வந்து எடுத்து சொல்லிடுறேன்னு சொன்னால் இப்போ சிலவங்ககிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க, ஐயா உங்களை மாதிரி ஞானம் எனக்கு எப்போ கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரே ஞானம் தான், உங்களை மாதிரி ஞானம் எங்களை மாதிரி ஞானம்லாம் ஞானத்தில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு ஏதாவது வேலை இருக்குதா வேலை இல்லையாங்கிறது தான். அகத்தை பொறுத்தவரை வேலை இல்லைன்னு யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ எல்லாருமே ஞானி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஆனால் அது வந்து அதுக்காக நமக்கு அதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி டெலிவரி பண்ணக்கூடிய ஆற்றல் இல்லைன்னு சொன்னால் அது நம்மளோட நிப்பாட்டிக்கிட வேண்டியது. அதுக்காக வந்து எல்லாருமே நம்மளை பின்பற்றி வர்றாங்க வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த மாஸ்டர் ரோலுங்கிறது சிலவங்களுக்கு தான். இப்போ உதாரணமாக இப்போ நாம் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சிங் பாடம் படிக்கிறோம், ஒரு சயின்ஸு கிளாஸ் எடுக்கிறோம், எல்லாருமே கிளாஸ் எடுத்தான்னு சொன்னால் எல்லார் கிளாஸுமே நல்லா இருக்குமா? யாருக்கோ ஒருத்தருக்கும் வந்து அந்த ஆற்றல் இருக்கும். அதை எப்படி டெலிவரி பண்ணுறது, எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறத, எதை முன்னால் சொல்லணும், எதை பின்னால் சொல்லணும், எதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு இது தெரியணும். அப்போ அது வந்து ஏதோ ஒரு வகையில் சிலவங்களுக்கு இயற்கையில் சில ஆற்றல்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இதுகளை வச்சுக்கிட்டு வந்து
அந்த அந்த ஆற்றல் உள்ளவ தான் தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த ஆற்றல் இல்லாதவங்களாம் அந்த பாடத்தை புரியலன்னுட்டு அர்த்தம் இல்லை. அதனால் இது வந்து அதனால் அந்த குருவாக இருக்கிறவர் வேற ஞானி வேறன்னிட்டு சொல்லி நம்ம அப்படி அந்த மாதிரி அப்படி நினைக்கக்கூடாது. அந்த குருவாக ஆனால் தான் ஞானிங்கிற மீனிங் கிடையாது. அதனால் எல்லாருக்குமே வந்து அந்த ஞான நிலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம், நம்ம டே டு டே லைஃபோடு சேர்ந்தது. இப்போ இந்த ஞானங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம லைஃபே வந்து வேறு மாற்றத்துக்கு போயிடும். அதனால் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிடுறேன், இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிடுறேங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அகத்தை பொறுத்த அளவில் அகத்தில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அகத்தில் வர்றதெல்லாம் நேச்சுரல் தானே நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம கவனம் வந்து எக்ஸ்டர்னல் லைஃப் மட்டும்தான் இருக்குது, வெளி உலகம் மட்டும்தான் நமக்கு முக்கியம் ஒழிய அக உலகத்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக உலகத்தை நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக நெகேட் பண்ணிடுறோம் அவ்வளோதான். அங்கே நமக்கு வேண்டியதில்லை சொல்லி ஒரு பெரிய பூட்டாக போட்டு பூட்டிடுறோம் அவ்வளோதான். அது எதுக்குன்னு சொல்லி சொன்னால் புறத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம், அகத்துக்கு வந்து அது வேலையே கிடையாது. அதனால் நம்ம அந்த ஒரு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கதை ஒன்று சொல்லுவோம். ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து திடீர்னு சொல்லி அவருக்கு மென்டல் டிஸார்டர் ஆயிரும். நான் வந்து எல்லாரையும் கடவுளை காட்டுறேன் வான்னு சொல்லி எல்லாரையும் கையை பிடிச்சி இழுக்கிறாரு, வரலன்னா சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவர் ரொம்ப கலாட்டாக பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அவரை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு அடைச்சி போட்டுறோம். அவர் உள்ளே இருந்தே கத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவர் நம்ம அவர் என்னதோ கத்துவார், அவர் பாட்டு இஷ்டம் எப்படி கத்துவார், நம்ம அதை ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு நாள் நியூஸ் பேப்பர் வருது காலையில், ஒரு வார்த்தை கொஞ்சம் புதுசாக தருது, அதுக்கு நான் என்ன அர்த்தம்னு சொல்லி தெரில. நம்ம டிக்ஷனரி பார்த்தா தான் தெரியும். நம்ம டிக்ஷனரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த கதவை லாக் பண்ணி நாக் பண்ணி அவர்கிட்ட சொன்னான்னா அவர் அர்த்தத்தை கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவார், ஏன்னா அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் இப்படி இந்த மாதிரி தான் நம்முடைய மனசை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அது வந்து இப்போ அது அதை பொறுத்தல லொனாட்டிக் தான் அது. ஆனால் அது வந்து செயலுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்திடலாம். ஒரு ப்ரொஃபஸர் அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ப்ரொஃபஸராக எடுத்துக்கிடலாம், அதன் அளவில் அது லொனாட்டிக்கலாம். அதனால் நாம் வந்து நம்ம செயலுக்கு அவரை பயன்படுத்திக்கலாம். நம்ம மனசுங்கிறது அப்படி தான், அப்படி புரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக நம்ம இந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான், அகத்தை பொறுத்தளவு நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, புறத்துக்கு மட்டும்தான் நமக்கு வேலை இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதே மாதிரி இந்த கன்ஃபர்மேஷன் இதில் வந்து கடைசியாக ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறது ஒன்று. ஒரு குரு ஒரு சிஷ்யர், அந்த குருக்கிட்ட வந்து இந்த சிஷ்யர் வந்து பாடம் கேட்குறாரு. இப்போ ஞானத்தை புரிஞ்சுக்கிடுறாரு தெளிஞ்சுக்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டே என்ன சொல்கிறாங்கன்னா, சரி தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் முடிச்சுக்கிட்டாரு. குருவும் வந்து நான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சு, இன்னும் புரிஞ்சுக்கிட்டா என்ன நீ என் கூட இருந்து என்ன பண்ண போகிறா, நீ ஒரு திசையில் நீ போ, நான் என் திசையில் நான் போகிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போகிறாங்க. குரு வந்து வடக்கு நோக்கி போகிறாரு, சிஷ்யன் வந்து தெற்கு நோக்கி போகிறான். இந்த குரு போகிற பாதையில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, அங்கே கொஞ்சம் அந்த சூழ்நிலைகள் அங்கே இடெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையான சூழ்நிலைகளாக இருக்குது, கலவரம் நடந்த பகுதிகளாக இருக்குது. அதனால் இவர் போகிற இடத்துல இவரே டவுட் பண்ணுறாங்க, இவர் யாரோ கொஞ்சம் அதர் சைடில் உள்ளவங்களாக இருப்பாங்களோ வேண்டாத ஆளாக இருப்பான்னு சொல்லி இவரை டவுட் பண்ணி இவருக்கு சாப்பாடோ தங்குறதுக்கோ வசதி கொடுக்காமல் இவரை துரத்தி விடுறாங்க. அப்போ இவர் கொஞ்சம் டென்ஷன்லேயே போகிறார். இவர் சவுதர்ன் சைடில் போகக்கூடிய இந்த சிஷியர் வந்து அவர் போகிற இடத்துல இவருக்கு நல்லவரே இருப்போம், அங்கே எல்லா சூழ்நிலையும் நல்லாயிருக்கு, இவருக்கு போகிற இடத்துல நல்ல வரவேற்பு இருக்குது, தங்க வைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, இவர் என்ன சொல்கிறது இவருடைய சொல்கிற உபதேசங்கள்லாம் கேட்குறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ அந்த குருநாதருடைய பயணம் டென்ஷனோடு நடந்துக்கிட்டு இருக்கு, சிஷியனுடைய பிரயாணம் மகிழ்ச்சியாக அமைதியாக நடந்துகிட்ருக்கு. குருநாதர் டென்ஷனில் இருக்கிறாரு, சிஷியர் வந்து அமைதியில் இருக்கிறார். இப்போ இதில் யார் சிறந்தவர், குருநாதர் சிறந்தவரா சிஷியர் உயர்ந்தவரா, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சரி, வேறு சரியான பதிலை யாராவது சொல்லுங்கள்.
உட்காருங்க. அடுத்த வேற யாராவது சரி, உங்கள் முடிவு என்ன? இதில் யார் உயர்ந்தவர்? ஒன் வேர்ட் ஆன்சர். ரெண்டு பேருமே சரி 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 தப்பான பதிலே சொல்லிட்டு இருக்கீங்களே, சரியான பதிலே யாராவது சொல்லுங்க. இல்லை அதான் இப்போ, அதாவது குருநாதர் போகிற வழியெல்லாம் டென்ஷனாக போயிட்டே இருக்காரு, சிஷியர் போகிற வழியெல்லாம் அவர் அமைதியாக போயிட்டுருக்காரு. இவருடைய மனசு அமைதியில் இருக்குது, அவருடைய மனசு டென்ஷனில் இருக்குது. இப்போ யார் உயர்ந்தவருங்கிறது கேள்வி. யார் மனசு நல்லா இருக்கோ அவங்க தான் உயர்ந்தவங்க. இப்போ இவர் ஒழுங்காக சொல்கிறாரு, ஒழுங்காக ரிலேட் பண்ணி சொல்கிறாருல்ல, அதே மாதிரி ரிலேட் பண்ணி சொல்லணும் தான் நீங்கள். இல்லைதான், நாங்கள் ஹைதராபாத்துக்கு போயிருந்தோம் இப்போ போன வாரத்தில், போன வாரம் இதே மாதிரி தான் மீட்டிங். அதான் ஒருத்தர் சொன்னார், குருநாதர் டென்ஷனில் இருந்தோம்னா, அவர் டென்ஷனில் இருந்தார், அவர் ஞானியே கிடையாதுட்டார். டென்ஷனில் இருந்தார்னா அவர் எப்படி ஞானியை எடுத்துக்கிட முடியும்? நாங்கள் டென்ஷனில் இருந்தாருன்னா அவர் ஞானியே இல்லை, அவர் ஞானமே அடையலைன்றார். இப்போ இதில் வந்து ரெண்டு பேருமே சமம் தான். இதில் வந்து இந்த சூழ்நிலை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூழ்நிலை வந்து நம்ம நல்ல சூழ்நிலையிலே நல்ல உணர்வு ரிஃப்ளெக்ட் ஆகும், மோசமான சூழ்நிலையிலும் மோசமான உணர்ச்சி ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இதில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனால் அவன் நமக்கு வந்து சரி ஒரு டென்ஷன் வந்துட்டுது, அப்போ நம்ம ஞானம்லாம் போயிட்டுதுன்னு அர்த்தம் இல்லை. சரி அமைதி வந்துட்டுது, நம்ம ஞானி ஆகிட்டோன்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே வரும், அந்த சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ரியாக்ஷன் வரும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து எல்லாம் போயிட்டு இருக்கும், எல்லாமே அங்கே பெர்மனண்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது. நாம் வந்து அது எதையாவது ஒன்றா நம்ம வந்து சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலே சைக்கலாஜிக்கலாக நாமளே ஒரு பெர்மனன்ஸை கற்பிதம் பண்ணிடுறோம். நாம் ஏதோ ஒன்று பண்ணினா தான் அது மாறும், இல்லைன்னா அது போய் அது அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். உண்மையிலே எல்லாமே வந்து மொமெண்ட்ரி தான், அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். இதனால் இது நமக்கு வேணும்னு சொன்னால் நமக்கு எடுத்து செயல்பட்டுக்கலாம். அகத்தை பொறுத்த அளவில் நாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் இதில் ரெண்டு பேருமே சமம் தான். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ள முரண்படலை, டென்ஷன் வந்திருக்குங்கிறனால டென்ஷனில் இருந்து விடுபடணுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது ஆஃப் ஆயிட்டா? இது போடலாம். இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும். இல்லை அப்போ ப்ரெஸ் அண்ணன் தான் ஆன் ஆகும். அங்கே போயிட்டா? இல்லை அது போயிடணும், ஒரு இடம் ஆன் பண்ணிட்டா போதணும். நான் இது நீங்கள் இதை பண்ணீங்களா? அதுவும் நெக்ஸ்ட் டே வந்து
இப்போ இதில் வந்து நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து இந்த எமோஷனை பொறுத்தளவு அப்படி வந்து மொமெண்ட்ரியாக வந்துட்டு போகிறது தான் அதனுடைய இயற்கை. அதனால் இதை வந்து நம்முடைய இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வந்துட்டதுங்கிறனால அப்போ நம்ம இந்த ஞானம் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு ஞானம் வரலங்கிற மாதிரிலாம் எமோஷனுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நமக்கு வந்து அங்கே எந்த வேலையுமே இல்லை. அது நல்ல உணர்ச்சி வந்தாலும் சரி மோசமான உணர்ச்சி வந்தாலும் சரி அதில் நமக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டுறது. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த ஞானிங்கிற ஒரு வார்த்தையுமே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக சில இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் நிறையா இருந்தீங்கன்னு சொல்லுங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லுங்கள், ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது வேறு மாதிரி வந்துடும். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிடுங்க அவ்வளோதான். நீங்கள் மற்றவங்களை பொறுத்த அளவில் அவங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கேட்டாங்க அவங்களோட இதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் காமனாக வந்து ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஏதாவது சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஞானின்னு சொல்லி நீங்கள் ஒரு ரைட்டை நீங்கள் கிளைம் பண்ணீங்கன்னு சொன்னால் அது யாருமே உங்கள் ரைட்டை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு ஏதோ ஒரு புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அவ்வளோதான். ஞானிங்கிற வார்த்தையை நீங்கள் முடிஞ்ச அளவில் உங்களுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் அதை சொன்னீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்டர்பிங் மேட்டராக மாறிடும். அதனால் அகத்தை பொறுத்தளவு அதே நேரத்தில் வந்து நம்மளை பொறுத்தளவு வந்து இந்த ஞானம் படைஞ்சிட்டோம் இவ்வளோதான் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தான் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நம்ம அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த அகத்தை பொறுத்தளவில் அந்த மேட்டர் நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இன்னும் ஃபைலை நீங்கள் ஓப்பனே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னும் நாளைக்கு ஒரு கரெக்ஷன் இன்றைக்கி ஒரு கரெக்ஷன் சொல்லி அந்த ஃபைலை ஓப்பனில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் எதையாவதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதிலெல்லாம் நாம் வந்து அவர் அப்படி சொல்கிறார் அதுக்கு இங்கே டேலி ஆகுதா நீ பார்த்தேன்னு சொன்னால் சில இதில் அந்த மாதிரி இதில் நம்ம சில இதெல்லாம் மாட்டிக்கிடுவோம். ஏன்னா சிலவங்கெல்லாம் சில பெரிய ஞானிகள் நிறைய பேர்கள் பாப்புலராக இருப்பாங்க. அவங்க வார்த்தைகள்லேயே சில இதில் வந்து நம்ம எதையோ அடையணும் எதையோ மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி சில வார்த்தைகள் இருக்கும். அப்போ நம்ம உடனே அதை பிடிச்சிக்கிடுவோம். ஆமாம் இவ்வளோ பெரிய ஞானி அவரே சொல்லியிருக்காரு அப்போ நாம் வந்து நம்ம அடையிறது இதோட நிப்பாட்டிக்கிட்டோமே நம்ம இன்னும் தெரிகிற வேண்டிய விஷயம் இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து பழையபடி ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா பழைய ஓப்பன் ஆகிடும் ஃபைல். அதனால் நீங்கள் அகத்தை பொறுத்தளவு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஞானம் அடைஞ்சாச்சு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அகத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு அங்கே வேலையே இல்லை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் புறத்துக்கு புறங்கிறது அதை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. அது ஒரு புறங்கிறது புற உலகங்கிறது இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணத்தான் செய்யணும். அடுத்தாப்பில் நாம் வந்து நம்ம இந்த கர்மாங்கிற மாதிரி டாப்பிக்கே பார்க்கலாம். அதுக்கு அந்த கர்மாங்கிற டாப்பிக் பார்க்குறதுனால இந்த தாட்னா என்ன திங்கிங்னா என்ன. ஏன்னா நிறையாவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டே ரெண்டு வேர்டு தான். இந்த ரெண்டு வேர்டையுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிறையா பிரச்சனைகள் இந்த ரெண்டு வேர்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். உங்களுடைய பிரச்சனையும் சால்வ் ஆகும், அடுத்தவங்களுக்கு நீங்கள் இதை சிம்பிளாக சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய ப்ராப்ளம் அதில் சால்வ் ஆகிடும். இதே மாதிரி மதுரையில் ஒருத்தர் ஒரு அன்பர், அவர் ஒரு அலுவலக அரசு ஊழியராக தான் இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு அதிகாரிகள் மீட்டிங்கில் அவர் கலந்துக்கிட்டார். அவர் கலந்து மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, இவருடைய செல்ஃபோன் ரிங் ஆகுது. உடனே இவர் ரிங் ஆன உடனே ஆஃப் பண்ணிடுறார், பேசல ஆஃப் பண்ணிடுறார். ஆனால் அவருடைய ப்ரெசீடிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங் அட்டன் பண்ணுவா சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க. அப்போ இவர் என்னென்னு சொன்னால் நான் வந்து ஆஃப் பண்ணாமல் வந்தது தப்பு தான், பட் இருந்தாலும் நான் அட்டன் பண்ணல, கால் அட்டன் பண்ணலை, கால் வந்த உடனே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, இதை மன்னிச்சு விடக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கக்கூடாதுன்னு நினச்சி இவருக்கு அதே நினச்சி மனசுக்குள்ள அதே தாட்டு அவர் எப்படி இப்படி பண்ணலாம், அவர் விடக்கூடாது. இந்த ஏதோ ஒரு தாட்டை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் உண்மையில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு அப்பீல் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட்டில் என்ன இல்லாமல் அப்பீல் ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அப்படி பண்ணலாம்.
ஆனால் இவர் அந்த மாதிரி அந்த அளவுக்கு போகல, சரி பனிஷ்மெண்ட் ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு புரட்டிட்டு இருக்கிறார். பட் இருந்தாலும் மைண்டு மட்டும் அஜிடேட் பண்ணிகிட்டு இருக்கு, நைட்டில் தூக்கம் இல்லை, பிளட் ப்ரெஷர் ஏறுது. இப்போ நம்மகிட்ட ஆலோசனைக்கு வராங்க. இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்போ ஒரு சம்பவம் நடந்து போயிடுது, அது நல்ல சம்பவமாக இருந்தாலும் சரி மோசமான சம்பவமாக இருந்தாலும் சரி அதை பற்றிய தாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இது ஒரு துக்கமான விஷயம்னுட்டு இல்லை, ஒரு மகிழ்ச்சியான சம்பவமே உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுடுங்களேன், அதுவுமே தாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தாட்டு வர்றது இயற்கை, அது அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அது அது நம்முடைய இயற்கை அப்படி தான். இப்போ நாம் வந்து என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால், அப்படி வந்த தாட்டு மேலே ஏறி நம்ம சவாரி பண்ணிட்டோம்னு வச்சுடுங்க, அந்த தாட்டு வந்து திங்கிங்காக மாறிடுது. ஆமாம், அவர் இப்படி பண்ணிட்டார், நம்ம அவர் எதையா ஒன்று பண்ணணும்னு சொல்லி நாம் நினச்சிட்டோன்னு சொன்னால், அப்போ நாமளாக அந்த அதை கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடும். முதல்ல வர்றது வந்து அதுவாக வருது, அன்கான்சியஸாக நம்மளை அறியாமல் தானாக வர்றதெல்லாம் தாட். நாமளாக கான்சியஸாக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது திங்கிங்காக மாறி. இப்போ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நம்ம கையில் இருக்குது, அதுவாக வர்றது நம்ம கையிலே கிடையாது. அப்போ தாட் வந்து நம்ம கையில் கிடையாது, திங்கிங் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ நம்ம கையில் இருக்கிறத வந்து நம்ம கைவிட்டுட்டா போதும் அவ்வளோதான். நம்மளை மீறி வரக்கூடிய தாட்டை வந்து நமக்கு இப்படி தாட்டு வரலாமா வரலாமான்லாம் நினைக்கிறதுங்கிறது பழைய உண்மையிலேயே திங்கிங்கை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். அதனால் வந்து தாட்டை தாட்டாகவே எடுத்துக்கிடுங்க, அது எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போட்டோம், வந்தால் போயிடும் அது. ஏன்னா எல்லா தாட்டுமே வந்து நான் நிற்பேன்னு சொல்லி எந்த தாட்டும் நிற்க போகிறதில்ல, அதுவாக வந்துட்டு அதுவாக போயிடும். அப்போ நாம் வந்து என்ன பண்ணிடலாம்னு சொல்லி சொன்னால், வந்த தாட்டை நம்ம கையில் எடுத்து சவாரி பண்ணி எனதே ஒன்று பண்ணி அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறது பார்க்கணும். அது கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் எதை எடுக்கணும்னு நினச்சினாலுமே அந்த கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறதெல்லாம் பலம் பெற ஆரம்பிச்சு. இப்போ உதாரணமாக வேறு ஒன்றும் வேண்டியதில்லை, இப்போ நாம் அங்கே உட்காந்துருக்குறோம், நம்ம ஒன்றும் வெளியே போகணுன்னு அவசரம் ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்துட்டுருக்குறோம். இப்போ யாராவது வந்து நம்மளை உள்ளே வச்சு வெளிப்பக்கமாக கதவை பூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம முதல் வேலை என்ன சொல்லுச்சுன்னா அந்த கதவை உடைச்சிட்டு ரிலீஸ் ஆகணுங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ தான் நமக்கு பலமே வரும். எப்போ வந்தால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் பலமே வரும். நம்மளை விட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து பலம் இருந்தாலும் நம்ம இருக்கிறத தெரியாமல் இருப்பாளோ. அப்போ நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கும்போது எதெல்லாம் நம்ம இதே மாதிரி தான், சைக்கலாஜிக்கலாக இதே மாதிரி தான், நீங்கள் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அது இன்னும் கொஞ்சம் பலம் அதிகப்படுது. இல்லை நீங்கள் தாட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க அது இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாக. இப்போ இதே மாதிரி தான் ஒரு இன்னொரு கேஸு, ஒரு டாக்டர் ஃபேமிலி, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. அவங்களுடைய கேஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய குழந்தை 1.5 வயசில் அது இறந்து போயிடுது. இறந்து போய் ஒரு 6 மாதம் கழித்து அண்ட வர்றாங்க. இப்படி எனக்கு வந்து அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது எங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சோகமான நிகழ்ச்சி, நான் இருந்தாலும் நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ண முடியலை, அவங்க அதே நினச்சி எப்போவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு சைக்கோ பேஷண்ட்டாகவே மாறிட்டாங்க. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதை எப்படி நாம் இது பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்ருந்தாங்க. இப்போ இதுவும் இதே கதை தான், அதை எல்லாமே ஒரு நிகழ்ச்சி வந்து தாட்டாக தான் நமக்கு வருது, அதை நினைவு வருது. வந்தவுடனே நாம் என்ன பண்ணிடுறோம், நம்ம குழந்தை இறந்தது எவ்வளோ துக்ககரமான விஷயம், இதுக்கு நாம் தானே வருத்தப்படணும், வருத்தப்படுறது நியாயம் தானேன்னு சொல்லி நாம் ஏதோ ஒரு வகையில் அதை ஜஸ்டிஃபை பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். பண்ணும்போது அதை ஒரு வகையில் திங்கிங்காக மாற்றிடும். பிறகு என்ன ஆயிருந்துச்சுன்னா, அது அது நம்மளை விட்டு போகாதபடி அதுக்கு ஏதோ ஒரு வகையிலும் பண்ணி, பிறகு அது இன்னும் கொஞ்சம் பலம் பெறுது, ஒவ்வொரு ப்ராப்ளமாக வரும் பொழுது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பிறகு நாமளே பயப்படும். இப்படி எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த திங்கிங்காக எங்கெங்கெல்லாம் மாறுதோ அங்கே திங்கிங்காக மாறும் பொழுது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே வரும்பொழுது தான் அந்த ப்ரா அந்த தாட்டு வந்து ப்ராப்ளம் ஆகுது. தாட்டு வரும்பொழுது ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ண தான் செய்யும். தாட்டு வரும்போது எல்லா தாட்டுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துன்னு சொன்னால் வெறும் தாட்டாக இருக்காது, தாட்டு வந்து ஒரு எமோஷனோட தான் வரும். அந்த எமோஷனை நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், ஏதோ ஒன்று பண்ணி அதை கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு சொல்லியோ அல்லது சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் அதுக்கு பலம் சேர்த்தோம். நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால், அது தாட்டை தாட்டாகவே எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே எல்லா தாட்டுமே மொமெண்ட்ரி தான், அதே மாதிரி தாட்டு போயிடும். இப்போ நம்ம வந்து திங்கிங்காக மாற்றிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக மாற்றிடும். இப்போ இந்த திங்கிங்கெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னால், இதெல்லாம் எக்ஸ்டர்னல், நம்ம வந்து அகம்புறம்னு பிரிச்சுக்கிட்டோம், புறத்துக்கு மட்டும்தான் திங்கிங்.
அகத்தை பொறுத்த அளவில் திங்கிங் தாட்டுன்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கிட்டு திங்கிங்கை யூஸ் பண்ணவே வேண்டியதில்லை. அதனால் அதை வந்து நம்ம வந்து நேச்சுரல்னுட்டு எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து அகத்தை பொறுத்த அளவில் நேச்சுரலாக விட்டுறோம். அங்கே எதுவுமே எல்லாமே தானாக நடக்கிற மாதிரி விட்டுறோம். அங்கே திங்கிங் தாட்டுறது அதெல்லாம் நம்ம தாட் திங்கிங்கை பயன்படுத்தி தாட்டை கண்ட்ரோலில் எடுக்கிறேன்னு சொல்லி முயற்சி பண்ணோன்னு சொன்னால் அந்த அக போராட்டம் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிட்டு தான் போகும். அதனால் நம்ம வந்து திங்கிங் வந்து தேவைதான், புறத்துக்கு மட்டும் வச்சுடுங்க. ஒரு செயல்படணும்னா எப்படி செயல்படணும், என்ன செயல்படணும், அதுக்கு பண்ணுங்கள். நான் அகத்தில் வந்து உங்களை சீரமைக்கிறேன், தாட்டை சீரமைக்கிறேன், எமோஷனை சீரமைக்கிறேன்னு சொல்லி நீ அகத்துக்குள்ள திங்கிங்கை டெவலப் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து அதுதான் டேஞ்சரஸ். அதனால் அகத்தை பொறுத்தளவில் தாட்டை தாட்டாகவே வச்சுக்க வேண்டியதான். இப்போ நாம் வந்து இந்த கர்மாங்கக்கூடிய ஒரு டாபிக்கு வரோம். இப்போ நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து கர்மாவை பற்றி எடுக்கலைனாலும் கர்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதனால் கூட்டிகிட்டு வந்தவங்களை நாம் வந்து கர்மாவை பற்றி என்ன சொல்கிறோங்கிறத பற்றி நம்ம இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், சிலவங்களுடைய தகவல்கள் சில இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறத வச்சு சில இதில் வச்சு சொல்கிறது தான். நம்ம சாஸ்திரங்கள்லேயுமே இந்த கர்மாவை பற்றி ஒரு மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கு. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூன்று விதமான கர்மாவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சஞ்சித கர்மாங்கிறது என்னென்னு சொன்னால், நாம் வந்து பல பிறவிகள் நாம் எடுத்து ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம ஏதாவது கர்மாக்களை நம்ம சேகரித்து அந்த சேகரித்ததெல்லாம் ஒரு பலனாக நமக்கு வந்து இருக்கிறத வந்து நாம் அனுபவிக்கிறதுக்காக பல பிறவிகள் எடுக்கிறோம். நம்முடைய கர்ம வினைகளுடைய தொகுப்பு தான் சஞ்சிதம்ங்கிற மாதிரி வச்சுருப்பேன். இப்போ உதாரணமாக நம்ம வந்து நிறைய பணம் வச்சுருக்குறோம், ஒரு 50 லட்சரூபா வச்சுருக்கோன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த காலத்தில் 50 லட்சரூபான கூட குறைவு தான், சரி இருந்தாலும் வச்சுக்கிடுவோம். ஒரு 50 லட்சரூபா நம்ம பேங்கில் வச்சுருக்குறோம். இதெல்லாம் நம்ம மொத்த பணம் அவ்வளோதான், 50 லட்சரூபா பேங்கில் டெபாசிட்டாக இருக்குது. இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுதுன்னா, செலவு பண்ணுறதுக்காக ஒரு 10 லட்சரூபா எடுத்துகிட்டு வரோம். அது போக மீதி 40 லட்சரூபா அங்கே உள்ளே இருக்குது, நம்ம கையில் மட்டும் ஒரு 10 லட்சரூபா எடுக்கிறோம். அந்த இது எடுத்து அதை செலவு பண்ணுறோம். இதுதான் என்னன்னு சொன்னால், மொத்த சஞ்சித கர்மாவிலிருந்து நாம் செலவு பண்ணுறதுக்காக எடுக்கிறதுக்கு பேர் பிராரப்தம்னு சொல்கிறோம். நம்ம ஒரு ஜென்மாவில் நம்ம ஏதாவது ஒரு ஜென்மம் எடுக்கிறோம், இந்த ஜென்மாவில் செலவு பண்ணுறதுக்காக அனுபவிக்கிறதுக்காக எடுக்க விட்டு வந்ததெல்லாம் பிராரப்தம்னு சொல்கிறோம். அப்படி பிராரப்தம்னுட்டு எடுத்துகிட்டு வந்த செலவு பண்ணனே எடுத்து வந்த ஒரு 10 லட்சரூபாயில் அதை அப்படியே செலவு பண்ணாமல் ஒரு 5 லட்சரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் இன்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி புதுசாக வரக்கூடிய இன்கம் தான் வந்து ஆகாமிய கர்மானிட்டு பேர். இப்போ நம்ம கர்மா வந்து அனுபவிக்கிறதோடு இல்லாதபடி புதுசாகவும் சில கர்மாக்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கர்மா தான் வந்து ஆகாமிய கர்மானு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ப்ராப்ளம் வந்து எந்த கர்மானாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம நிறையா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி கர்மாக்களை, அதான் பிராரப்தம்னு சொல்கிறோம். அதில் ஏதாவது கொஞ்சம் கோல்மால் பண்ணி அதை வந்து சரி பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்பமான இதாக இருந்ததுன்னா பரவாயில்ல அனுபவிச்சுட்டு போயிடலாம், துன்பமான விஷயங்கள்லாம் வருது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுமா? இப்போ இதுதான் வந்து இந்த கர்மாவை பற்றி டீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நோக்கம் வந்து இதுதான் நோக்கம். இன்பமான கர்மாவை பற்றி பிரச்சனை இல்லை, அதுதான் நம்ம இன்பம் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே சந்தோஷரியமாக இருக்கும், அசியாக பிரச்சனை இல்லை. இந்த துன்பமான கர்மா துன்பமான இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம தலையில் எழுதி வச்சுருக்கேன், அதிலிருந்து நம்ம விடுபடுறது எப்படி? இப்போ இதுக்கு தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஜாதக ஜோதிடங்கள் நிட்டு சொல்லி போகிறாங்க. இப்போ இந்த ஜாதக ஜோதிடங்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஜோதிடர்களே கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் உங்களை பற்றி எதுவுமே தெரியாது, வெறும் ஜாதகத்தை பற்றி மட்டும்தான் பார்த்துருப்பாங்க, உங்களை பற்றிய கடந்த கால ஹிஸ்ட்ரி எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் எதிர்காலத்தை பற்றி, நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிற பற்றி அவங்க ஏதாவது டெக்ளரேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது அப்படியே பலிக்காது. அதில் ஒரு 25% 30% தான் நடக்கணுடைய மீதி இதெல்லாம் நடக்காமல் போயிடும். இப்போ இந்த இது நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்?
என் கடைசி முன்னால் உள்ள பிராரப்தப்படி நம்ம என்ன பாஸ்ட்டுக்கு நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு 50 வயசில் இருக்கிறோம்னு சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க. இந்த 50 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறத பற்றி ஏன் அவங்களால கரெக்டாக சொல்ல முடியல? இப்போ இதில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இந்த ஆகாமிய கர்மா வந்து அந்த பிராரப்தம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் பிரச்சனை. இப்போ உதாரணமாக நமக்கு வந்து இப்போ நாம் ஒரு 20 வயசுல இருக்கிறோம், ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். அப்போ அவர் ஜாதகப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 30 வயசில் உங்களுக்கு நல்ல தொழில் அமைய போகுது, பல கோடி ரூபாய் சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ யாராவது வந்து நல்ல தொழில் வேண்டாம், பல கோடி ரூபாய் சொத்து வேண்டாம்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? இல்லை கோயிலுக்கு போய் எனக்கு அந்த சொத்து எதுவும் வேண்டான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்களா? யாரும் இப்போ எதிராக யாருமே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கிடைச்சா பரவாயில்லையேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 30வது வயசில் கிடைக்கிறது கிடைக்காமல் போயிடும். ஏன்னா அவங்க எதிராக ஒன்றுமே பண்ணலை, ஆனால் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போயிடும். அப்போ அதுக்கு என்ன காரணம்? இப்போ அதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த ஜென்மாவில் பண்ணக்கூடிய சில கர்மாக்கள் வந்து, சில மோசமான கர்மாக்கள் வந்து நமக்கு நடக்க வேண்டிய நல்லதை நடக்காமல் பண்ணிட்டு போயிடும். நமக்கு நடக்கணும், நம்ம ஜாதகப்படி நமக்கு நடக்கணும், ஆனால் அது நடக்காமல் போகிறதுக்கு காரணம்னு சொன்னால், நாம் பண்ணக்கூடிய சில தவறுகளான அம்சங்கள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடும். சரி, இப்போ இது வந்து இந்த மாதிரி தான் நடக்கணும்னா அப்போ வேறு மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு 30வது வயசில் நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சு நம்ம நடுத்தருவுக்கு வரணும்னுட்டு சொல்லி ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுடுங்க. இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து பல கோடி ரூபாய் சொத்து வர்றது நடக்காமல் போச்சுதோ, அதே மாதிரி இப்படி நம்ம வந்து சொத்தெல்லாம் அழிஞ்சு நடுத்தருவுக்கு வராமல் நடக்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மோசமான கர்மாக்கள் பண்ணுறதுனால அதை வந்து இல்லாமல் பண்ணணுமோ, அதே மாதிரி நம்ம நல்ல கர்மாக்கள் பண்ணுறதுனால ஒரு மோசமான செயல்கள்லேருந்து நடைவேலேருந்து விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த ஆகாமிய கர்மாங்கிறது வந்து அது ஜாதகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது, ஏன்னா அது நம்ம கையில் இருக்குது. அதனால் நம்ம கர்மாவை வந்து நல்லாவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய இதுகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க, நல்ல பரிகாரங்கள்னு சொல்கிறது எல்லாமே நல்ல கர்மாக்களை சொல்கிறது. ஆனால் அது கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது, ஜபதபம் பண்ணுறதுனாலலாம் நல்ல கர்மான்னு சொல்ல முடியாது. அது வந்து ஏதோ நம்ம ஒரு இதுக்காக ஒரு மனசாந்திக்காக போகிறது. உண்மையான நல்ல கர்மாக்கள்ன்னா நல்ல தான தர்மங்கள் பண்ணணும், நல்ல காரியங்களை, நல்ல சர்ச்சைகளை புரியணும். அதை நீங்கள் வந்து ஒரு விரதமாகவே நீங்கள் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு மதங்கள்லேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் 1/10 நீங்கள் எடுத்து வச்சு அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க, உங்களுக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்ஸாக அமையுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதை வந்து இப்போ நானே கூட சில இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. இந்த 1/10 எடுத்து வச்சு பண்ணுனா டெஸ்ட் பண்ணி என்ன ஆகுது பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் அதை வேணால் நம்ம அது உண்மையோ பொய்யோ இருந்தாலும் அது ஒரு நமக்கு அதுக்கு டெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. அது இப்போ அதே மாதிரி என்னென்னு சொன்னால், நம்முடைய வருவாயில் நம்ம ஒரு இது வந்து இதில் வந்து நம்ம நல்ல காரியம் பண்ணுறோம், இது வந்து நான் நல்ல நம்பிக்கையில் பண்ணாலும் சரி மூட நம்பிக்கையில் பண்ணாலும் சரி நான் நல்ல காரியம் பண்ணால் சரிதான். அதனால் அது வந்து உண்மையிலே இது ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அமையுது. அதனால் இப்போ நம்மளோட மதங்களுமே நிறைய இதுகள் வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல காரியங்களை பண்ணுங்கள், உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் 1/10 எடுத்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த ஆகாமிய கர்மா வந்து நம்முடைய கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ உண்மையிலே வந்து நல்ல கர்மாக்கள் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. நம்ம கர்மாவே நாம் தான் வந்து கிரியேட் பண்ணுறோம். நம்ம சாஸ்திரங்களேன்னு சொன்னால், கர்த்தா யாரோ அவர் தான் போக்தாங்கிற மாதிரி, யாரோ இறைவனே வந்து நம்முடைய தலைவிதி நிர்ணயிச்சிட்டான், இறைவனே வந்து இது பண்ணிட்டாங்கிறதெல்லாம் ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் தான். நம்ம பிரைமரி ஆஸ்பெக்ட்னு சொன்னால், நம்முடைய கர்மாவே நாம் தான் கிரியேட் பண்ணுறோம். அப்போ நம்ம நல்லதாகவே பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்ல கர்மா தான் நமக்கு ஏற்படும். அதனால் வந்து கர்மத்தை நம்ம தெரிறதுங்கிறது வந்து ஒரு தர்மத்தை அனுசரித்து நாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நல்ல கர்மாக்கள் வந்து நமக்கு சேரும். அதனால் அது ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸாக அமையும். அதனால் நம்ம வந்து நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஒரு கர்மாவை வந்து நாம் எடுத்துக்கிட வேண்டியது நம்முடைய கடமை. அதை நம்ம எடுத்துக்கிடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லலாம். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் ஒரு அனுமானங்கள் தான். இந்த அனுமானத்தில் நாம் ஒரு சில லாஜிக்கில் நம்ம இதை சொல்கிறோம். இதில் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு இதில் இருந்தால் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். வேறு எதுவும் இருக்கும் அறிவிப்பு இருக்கும்.